ஹலோ பீப்புள், நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற சொசைட்டியில் நம்மளை சுற்றி உள்ள குழந்தைகள் வந்து எப்பயுமே வந்துட்டு சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆர்வமாகவும் இருந்து பார்த்துருக்கோம். பட் சமீப கால குழந்தைகள் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஒரு விதமான குழந்தைகள் வந்து மந்தமாக இருக்கிற மாதிரியும், இன்னொரு விதமான குழந்தைகள் வந்து ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி பல விதமான குழந்தைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஸோ யோகா பயிற்சியில் வந்து இதுக்கான சொல்யூஷன் என்ன? அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறது தான் வழக்கம். ஸோ இந்த நிலை மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உணவு பழக்கம் ஒரு காரணமாக இருக்குது, அதுக்கப்புறம் பெரியவங்களோட பழக்க வழக்கம் இன்னொரு காரணமாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்துட்டு குறிப்பாக வந்து நம்ம செல்ஃபோன் நம்ம கைபேசிகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம், குழந்தைகளும் அதிகமாக பயன்படுத்த வரும். இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் தவறான உணவு பழக்கங்கள், அப்புறம் இரவு நேரம் அதிகமாக வந்து தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அமையுது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் சேர்ந்து தான் உடல் சார்ந்த நோய்களையும், அதுக்கப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாகவும், அதுக்கப்புறம் மந்தமான புத்தி, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளுக்கு வந்து ஒரு காரணமாக அமையுது. அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது பழக்க வழக்கங்கள் தான் வந்து முக்கிய காரணமாக அமையுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள்னா, அதாவது மலச்சிக்கல், அப்புறம் அஜீரணம், இதெல்லாம் இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் சரி செஞ்சுட்டு சத்தான உணவை கண்டிப்பாக எடுக்கணும். குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து வளர்க்கும்போது புராண கால கதைகளையும், அதுக்கப்புறம் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக ஊட்டி நம்ம வளர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட சகஜமாக பழக விடுறது, உறவினர்களோட கலந்துரையாட விடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படியிற குணத்தையும் நல்லொழுக்கத்தையும் வளர்க்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு புதுசாக எதையும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தையும் வந்து வளர்க்குது. சின்ன வயசுல இருந்து அவங்க திறமைகளை வந்து நல்லா கண்காணித்து அதை கண்டறிஞ்சு அந்த திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு பெற்றவங்களாகிய எல்லோரும் வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து யோகா செய்யும்போது நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிது. ஸோ சின்ன வயசுலேருந்து யோகா பண்ணுறதுனால நம்ம உடல் நலத்தையும் நம்ம காத்துக்கலாம், மனநலத்தையும் வந்து பாதுகாத்துக்கலாம். அதுபோக அவங்களுக்கு பருவ வயதில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸை வந்து சரி செஞ்சு இந்த யோகா வந்து யோகா பயிற்சி சமநிலைப்படுத்துது குழந்தைகளுக்கு. மேலும் மூளைக்கு அதிகப்படியான ரத்தோட்டத்தை கொடுத்து கவன சக்தியும் ஞாபக சக்தியும் இது அதிகமாகவே வளர்க்குது குழந்தைகளுக்கு. உடலுக்கு நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்தி முரட்டுத்தனத்தையும் மந்த புத்தியும் மாற்றி உற்சாகத்திலும் வந்து சமநிலையை வந்து வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது இந்த யோகா. கவனக்குறைவு, மந்த புத்தி மற்றும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஞாபக சக்தி குறைவு, இது எல்லாத்துக்குமே வந்து யோகாசனங்கள் நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி அதுக்கு வகுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான யோகாசனங்களை அடுத்து நம்ம பார்க்கலாம். லேசினஸ்ஸு, அதுக்கப்புறம் மந்த புத்தி, இதெல்லாம் வந்துட்டு குறைச்சி நல்ல சுறுசுறுப்பாக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மூணு ஆசனங்கள் இருக்குது. அதுவும் சக்கராசனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷ்டராசனா, அதுக்கப்புறம் பிரையாசனா. இந்த மூணு ஆசனமே வந்து லேசினஸை போக்கி நம்மளை சுறுசுறுப்பாக்குறதுக்கு ஒரு முக்கிய உதவியாக இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக பச்சிமுத்தானாசனா, யோக முத்ரா, மகாமுத்ரா, அப்புறம் கூர்மாசனா போன்ற ஆசனங்களை வந்து கண்டிப்பாக செய்யலாம். மெமரி பவர், அதாவது ஞாபக சக்தியை தூண்டுறதுக்கு குறிப்பாக சில ஆசனங்கள் இருக்குது. அது என்னென்னா சிரசாசனா, அர்த்த சிரசாசனா, அப்புறம் விபரீத தண்டாசனா, பச்சிமுத்தானாசனா. இந்த ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்ம கவனசக்தியும் ஞாபக சக்தியும் அதிக அளவில் நம்ம கூட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், அதாவது கவனசக்தியை குறிப்பாக வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு சில ஆசனங்கள் இருக்குது. அதுவும் வந்து தாடாசனா, அதுக்கப்புறம் நின்ற பாதாசனா, இந்த மாதிரி பேலன்சிங்காக செய்யக்கூடிய ஆசனங்களை வந்து நல்லா செய்யும்போது உங்கள் மைண்ட் வந்து ஒருநிலைப்படும். அதன் மூலமாக வந்து கவனசக்தியை நம்ம எளிமையாக கூட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து ஆரோக்கியமான உணவு. ஆரோக்கியமான உணவுங்கிறது வந்து இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து அதை வந்து கரெக்டாக சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எல்லாருமே வந்துட்டு உணவு முறைகளை வந்து எளிமைப்படுத்துறதுக்காக துரித உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. அது வந்து எந்த வகையிலையும் வந்து குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தராது. அது வந்து தீங்கு தான் அதிகமாக விளைக்கும். குறிப்பாக வந்து மூளை சார்ந்த, மூளை உபயோகித்து பண்ணக்கூடிய வேலைகளை வந்து அது வந்து ரொம்பவே பாதிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான துரித உணவுகளையும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், இதெல்லாமே அதிகமாக அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்காம இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல
உணவில் வந்து உயிர் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக வந்து இந்த முளவட்ட பாசி பேருன்னு சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து நல்லா வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். அப்புறம் மூளையுடைய செயல்திறனை அதிகமாகவே வந்து அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதும் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு, குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக வந்து காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் கீரை வகைகள், அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றது மூளையோட செயல்திறனை கூட்டுது. குறிப்பாக வந்து வால்நட் சாப்பிட்றது வந்து மூளையுடைய செயல்திறனை அதிக அளவில் கூட்டுதுங்கிறத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுடைய உணவு முறைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆசனங்களோட செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்கராசனா. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆசனா. குழந்தைகளுக்கு லேசினஸ், சோம்பேறித்தனம், அப்புறம் மந்த புத்தி இதெல்லாம் குறைச்சி சுறுசுறுப்பாக ஆக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனா. இப்போ இந்த ஆசனத்தோட செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ படுத்த நிலையில் ஒவ்வொரு காலாக மடக்கி வச்சுக்கோங்க. கை நேராக நீட்டி கை ரெண்டும் காலோட கணுக்கால் பகுதியை பிடிச்சிக்கணும், அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சி நல்லா ஒட்டி முடிஞ்ச அளவுக்கு கால் மடக்கின நிலையில் விரிச்சிட்டு ஒவ்வொரு கையை பின்புறமாக கையை கொண்டு வந்து உள்ளங்கை படுற மாதிரி மேட்டில் வச்சுக்கணும். இப்போ அப்படியே மெதுவாக காலுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஹாஃப் பாடி மேலே ரைஸ் பண்ணுங்கள். அப்புறம் முழு உடலையும் மேலே அப்படியே கிளப்பி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி அரைவட்ட நிலைக்கு நம்ம உடலை கொண்டு வரணும் நல்லா பின்வளைவோடு. இதே நிலையில் ஒரு 30 நிமிஷம் நிறுத்தலாம். உடலை தளர்த்திக்கலாம், தளர்த்தி நார்மல் மூச்சில் இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஆசனம். பின்வளைவு தன்மையை வந்து அதிகமாக கூட்டக்கூடிய ஒரு ஆசனம். சுறுசுறுப்பு நல்லா கூட்டும், உடல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், மூளை பகுதிக்கும் ஆல் ஓவர் உடம்புக்கு வந்து நல்ல இரத்த ஓட்டத்தை வந்து சப்ளை பண்ணும். மெதுவாக அப்போ கீழே அரைக்கிறலாம் ஒரு 30 வினாடிகள் இருந்ததுக்கப்புறம். இப்போ 2 மூச்சு எடுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் 2 முறை செய்யலாம், 30 வினாடிகள் ஹோல்ட் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சிமோத்தான் ஆசனா. இது ஒரு முக்கியமான ஆசனா ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு. முக்கியமாக இது வந்து முன்மலைவு ஆசனங்கள் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய மனசை மைண்டை வந்து நல்லா காம் பண்ணும், நல்ல மூளைக்கு அதிகப்படியான பிளட் சப்ளை கொடுத்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். இப்போ இந்த ஆசனத்துடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல நம்ம நேராக நிமிந்து கால் நீட்டி இப்படி உட்காந்துக்கணும். கைகளை நல்லா மேலே தூக்கி தலை நல்லா மேலே பார்த்த மாதிரி மூச்சை நல்லா இழுத்துக்கணும். அப்புறம் மூச்சை நல்லா வெளியே தள்ளிட்டே முன்னாடி குனிஞ்சு முதல் 2 வரல வச்சு காலோட கட்டு வரல வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சி தலையை நல்லா மேலே தள்ளி அடிமுதுகுலேருந்து உடம்ப நேர் பண்ணி அடிமுதுகுலேருந்து முன்னாடி குனியணும். மூச்சை நல்லா ஒரு முறை வெளியே தள்ளிக்கணும். முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி குனிஞ்சு நம்மளுடைய நெத்தி பகுதியை கால் முட்டியில் டச் பண்ணுறக்கு ஒரு முயற்சி பண்ணணும். அப்படியே இதே நிலையில் ஒரு 30 வினாடிகள் இருக்கலாம். இது முன்வளைவு நல்லா பண்ணுறனால முதுகு தண்டு நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் ஆகும், மூளைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை வந்து தரும், மூளையை காம் பண்ணும், வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் இது வந்து சரி செய்யுது. இதே நிலையில் ஒரு 30 வினாடிகள் இருந்துட்டு மெதுவாக களைச்சிக்கலாம். கையை மேலே தூக்கி மூச்சை இழுத்து மெதுவாக கை கீழே இறக்கிடலாம். 2 மூச்சை இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல 2 முறை 30 வினாடிகள் செய்கிற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அர்த்த சிரசாசனா. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆசனா, நம்மளுடைய கவனசக்திக்கும் ஞாபக சக்தியும் கூட்டுறது. இந்த ஆசனம் ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா மூளைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை கொடுக்குது, மூளைக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் சப்ளையை கொடுக்குது. ஸோ இதனால் நம்ம கவனசக்தியும் ஞாபக சக்தியும் கூட்டிக்க முடியும். இப்போ இந்த ஆசனத்தோட செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த ஆசனம் பண்ணுறப்ப வஜ்ராசன நிலையில் உட்காந்துக்கோங்க. முன்னாடி குனிஞ்சு கைகளை ரெண்டும் முன்னாடி வச்சு கை விரல்களை கோர்த்துக்கணும். கை எல்போவை லைட்டாக விரிச்சுக்கலாம். உச்சந்தலை தரையில் படுற மாதிரி வச்சுட்டு கை முட்டியும் கால் முட்டியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே கால் கட்டவர்களோட அழுத்தத்தில் கால் முட்டியை மேலே தூக்கி காலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆக்கிடணும். இதே நிலையில் ஆரம்பத்தில் பழகிறவங்க ஒரு 20-30 வினாடிகள் இருக்கலாம், ஆனால் அதிக நேரம் இருக்கணும்.
மினிமம் பார்த்தீங்கன்னா 150 200 எண்ணிக்கை 250 எண்ணிக்கை வந்து நல்லா இருக்கலாம். மேக்ஸிமம் 500 வரைக்கும் இருக்கலாம். அதிக எண்ணிக்கை எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆசனத்துடைய பலன்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்துடைய நிலையிலிருந்து இறக்கி மகாமுத்திர நிலையில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி மெதுவாக எந்திரிச்சிடலாம். எவ்வளோக்கு அதிக நேரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆசனம் பலன்களை கொடுக்கும். கவனசக்தியை கூட்டிக்கலாம், ஞாபக சக்தியை கூட்டிக்கலாம். இந்த ஆசனம் பண்ணியக்கப்புறம் இந்த ஆசனத்துக்கு கவுண்டர் போஸ்டர்னு சொல்லுவாங்க, மாற்றாசனம்னு சொல்லுவாங்க தமிழில். கை விரல்களை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க, மேலே கையை மாற்றி மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு தலையை பின்னாடி பார்க்குற மாதிரி. இந்த மாதிரி இதே நிலையில் ஒரு 20-30 வினாடிகள் இந்த அர்த்தசிறுசாசன நிலையை பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது உங்களுக்கு பாடி பேலன்ஸ் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நின்ற பாதாசனா. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஆசனா, நம்ம கவனசக்தியை கூட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆசனா. எல்லா பேலன்சிங் ஆசனாவும் பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆசனாவும் கவனசக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். அதில் இது ஒரு முக்கியமான ஆசனா. இந்த ஆசனத்துடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல நேராக இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக நின்றுக்கோங்க, கால் பாதங்களை சேர்த்து வச்சுக்கோங்க. இதான் ஒரு காலில் பாதத்தில் முழு வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணி இன்னொரு காலை மடக்கி அந்த இடது கால் தொட மேலே இந்த வலது கால் பாதம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நிறுத்துகிற மாதிரி, கைகளை நல்லா கூப்பி மேலே கும்பிட்டுக்கிற மாதிரி. இப்போ முழுக்க முழுக்க உங்கள் கவனம் முழுக்க இடது கால் பாதத்தில் தான் இருக்கும். கண் பார்வை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நேராக கவனத்தோடு பார்த்துக்கோங்க, அப்போ பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த ஆசனம் வந்து கவனசக்தியை அதிகமாக கூட்டுது. ஏன்னா கவனம் முழுக்கமே இந்த போஸில் இருந்தால் தான் இந்த ஆசனத்தை பண்ண முடியும். ஸோ இது வந்து மூளைக்கும் பயிற்சி ஆகுது, உடலுக்கும் பயிற்சி ஆகுது. 20-30 வினாடிகள் எடுத்துட்டு அப்படியே கைகளை மெதுவாக கீழே இறக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் மறுக்காலையும் செஞ்சுக்கலாம், 2 முறை செய்கிற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாடாசனா. இதுவும் ஒரு முக்கியமான ஆசனா நம்மளுடைய கவனசக்தியை கூட்டுறதுக்கு. இது குழந்தைங்க பண்ணும்போது கவனசக்தியை நிச்சயமாக கூடும். ஏன்னா காலோட முன்பகுதியில் நுனிப்பாதத்தில் நம்ம நிற்கிறோம், உடல் முழுக்க பேலன்ஸ் பண்ணி. கவனசக்தி இருந்தால் தான் இந்த ஆசனத்தை நல்லபடியாக பண்ண முடியும். கைகளை மேலே தூக்கிய நிலையில் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஆசனத்தோடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ அப்படியே சாதாரணமாக நின்ற நிலைக்கு நின்றுக்கோங்க, கால் பாதங்களை ரெண்டும் சேர்த்துருக்கணும். கை விரல்களை கோர்த்து கையை திருப்பி மேலே அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நீட்டுற மாதிரி, குதிங்கால் வந்து மேலே தூக்கி முன் கால் பாதத்தில் அப்படியே நிற்கிற மாதிரி. இதுவும் வந்து கவனசக்தியை ரொம்பவே கூட்டும். கவனம் இருந்தால்தான் இந்த போஸும் வந்து இந்த ஆசன நிலையை வந்து பண்ண முடியும். ஒரு 20-30 வினாடிகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை வந்து கவனத்தை குவிச்சு பார்த்துட்டு அப்படியே நிறுத்துற மாதிரி. இது பேலன்சிங் பண்ணுறதுனால கவனசக்தியும் கூட்டும், உடலை வந்து பேலன்ஸ் பண்ணுற ஒரு பக்குவத்தையும் இந்த ஆசனம் கொடுக்கும். 20-30 வினாடிகள் இருந்துட்டு மெதுவாக களைச்சிக்கலாம், 2 முறை செய்கிற மாதிரி. ஆரம்ப காலத்தில் வந்து குழந்தைகள் வந்து யோகா பயிற்சி பழகும்போது, குறிப்பாக மூச்சு பயிற்சி பழகும்போது, தியான வகுப்புல வந்து பின்பற்றும் போது உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் முரண்டு பிடிப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து வற்புறுத்தி இல்லைன்னா வந்து தினசரி அந்த பழக்கத்துக்கு வர வைக்கிறதுக்கும் ஒரு சிரமம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிரமத்தை கடக்கும்போது அவங்களே குழந்தைகளே வந்து ரொம்ப ஆர்வமாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தொடர்பயிற்சியின் காரணமாக அவங்க வந்து குழந்தைகளுடைய மூளையுடைய செயல்திறனையும் அதுக்கப்புறம் குழந்தைகளோட அறிவாற்றலையும் வந்து பெருக்கிறதுக்கு வந்து இந்த யோக பயிற்சி வந்து முக்கிய பங்கு கொடுக்குது. ஆகவே குழந்தைகளை பெற்ற பெற்றவங்க வந்து ஒரு நல்ல யோக பயிற்சி சாலையை தேர்ந்தெடுத்து தங்களுடைய குழந்தைகளை அங்கே விட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் வந்து மேம்படுத்தி அதற்கு முயற்சிகள் எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு காணொலியும் வீடியோவையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சத்யகிருஷ்ணன்.